கள்ளக்காதல்ல உறவு கொள்ளும் போது 2 வயது குழந்தை இடையூறா இருந்ததுக்காக அந்த குழந்தைய அடித்தே கொலை செய்திருக்கான் அந்த தாயோட கள்ளக்காதலன். கொலை செய்தது மட்டும் இல்லாம நாடகமாடி தற்போது போலீசார்கிட்டையும் சிக்கியிருக்கான். இவன் சிக்கியது எப்படி, போலீசார் எப்படி துப்பு துளக்கினாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சென்னையில தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததாக 2 வயது குழந்தைய அந்த தாயோட கள்ளக்காதலன் அடித்தே கொலை செய்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கு. நெஞ்சை பதற வைக்கக்கூடிய இந்த சம்பவம் குறித்த பல்வேறு தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை மாங்காட்டில் 2 வயது குழந்தை விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த வழக்கில் கள்ளக்காதலனும் தாயும் சேர்ந்து அடித்ததில் தான் 2 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கு. சென்னை அமைந்தக்கரையைச் சேர்ந்தவர் தான் செல்வ பிரகாசம். இவர் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி லாவண்யா அப்படிங்கிற பொண்ணை திருமணம் செய்துக்கிட்டாரு. இவங்களுக்கு 2.5 வயசுல சர்வேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கலாம். இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. இதனால கோபிச்சுக்கிட்டு லாவண்யா குழந்தைய தூக்கிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போயிட்டாங்க. செல்வ பிரகாசமும் தனியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் தன்னோட குழந்தைய பார்க்கறதுக்காக லாவண்யாவோட பெற்றோர் வீட்டுக்கு செல்வ பிரகாசம் போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கே லாவண்யா இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது. லாவண்யா குழந்தையோட விருகம் பக்கத்தில் வசிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற தகவல் இவருக்கு கிடைக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு தன்னோட குழந்தைய கேட்கும்போது குழந்தை இறந்து போயிட்டான் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த செல்வ பிரகாசம் இது தொடர்பாக மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுக்குறாரு. இதில் 2.5 வயது குழந்தை அதான் அந்த 2.5 வயது குழந்தை மகன் வந்து இறந்து விட்டதாகவும் தந்தையான எனக்கு தெரிவிக்காமலே மகனோட உடலை அடக்கம் செய்து விட்டார்களும் அந்த புகாரில் கூறியிருந்தார் செல்வ பிரகாசம். இது குறித்து மாங்காடு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது தான் 2.5 வயது குழந்தைய சர்வேஸ்வரனுக்கு அதாவது தலையில் அடிபட்டு இறந்து விட்டதாக கணவன் மனைவியும் சொல்லி அந்த கள்ளக்காதலன்னா கணவன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து இறுதிச் சடங்கெல்லாம் செஞ்சு அந்த குழந்தையோட உடலை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதையடுத்து போலீசார் குழந்தையோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தையோட தலையில பலமா தாக்கியதால இறந்து போனதா அந்த அறிக்கையில தகவல் வெளிவந்திருக்கு. இதையடுத்து மணிகண்டனையும் லாவண்யாவையும் போலீஸ் அவங்களோட பாணியில விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது கணவரை பிரிந்து வந்த லாவண்யாவுக்கும் மணிகண்டனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கு. ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. இப்படி வந்த சமயத்தில் இவன் லாவண்யாவும் மணிகண்டனும் ஒன்றா இருக்கக்கூடிய உறவில் ஈடுபடும் போது இந்த குழந்தை அழுகிறது, அம்மானு போய் உட்கார்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எரிச்சல் அடைந்த மணிகண்டன் அந்த குழந்தைய போட்டு அடித்து தாக்கியிருக்கான், துன்புறுத்தியிருக்கான். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த குழந்தைய வந்து இவன் இது பண்ணுறான், அடித்து வந்து கொடுமைப்படுத்துகிறான் அப்படிங்கிற விஷயத்த கூட வெளியே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடித்து கொலை பண்ணிட்டு அந்த லாவண்யாவும் மணிகண்டனும் சேர்ந்து தான் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் கேட்கும்போது பைக்கில் இருந்து வந்து ஏறி கீழே விழுகும் போது தடையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும் போது சிகிச்சை பலனிக்காமல் அந்த பையன் அந்த குட்டி பையன் இறந்து போயிருக்கான். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தைய தாயும் தாயின் கள்ளக்காதலனும் அடித்தே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக தாய் லாவண்யா மற்றும் கள்ளக்காதலன் மணிகண்டன் ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்திருக்காங்க. கைது செய்தது மட்டும் இல்லாமல் உச்சபட்ச தண்டனை எதுவோ அதை வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் உயிரோடு இருந்து சமுதாயத்தில் என்னத்தை சாதிக்க போகிறாங்க அப்படின்ட்டு பலரும் இப்போ கேள்வி எழுப்பினது மட்டும் இல்லாமல் தங்களோட ஆதங்கத்தையும் ஆக்ரோஷத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. இந்த மாதிரி கள்ளக்காதல் பிரச்சனைகளில் ஈடுபட்டு குழந்தையை கொல்லக்கூடியவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை கொல்லக்கூடிய நபர்களுக்கு தயவு செய்து கடுமையான தண்டனை கொடுங்க. அவங்களோட குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே அவங்களோட தண்டனை நிறைவேற்றுங்க. அப்போ தான் சமுதாயத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்து நடக்காமல் இருக்கும்னு பலரும் இப்போது தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.